Hi friends, welcome back to my channel. So, in the video, we will talk online job settings. We will talk part 2 videos. We will talk about community post. We will post about videos on our channel. So, 85% is online job. So, part 2 series will start. We will talk about the online job reviews. So, we will work on the work. So adellathay paathukku ungalku vandu detailed videos ponnu appingiradukaga da ivlo naal aichu so ungalku vandu inime vandu endha online job pathi na solradha irundhalum adu eppadi sign up pananum eppadi work pananum adukapra vandu adu eppadi payment vandu veliya edukkanum appingiradha vandu na solla poren so plus vandu nariya per vandu pudhusu pudhusu online job varumbodhu try panni vandu nariya emaradhavum na vandu kelvi patten பொதுவாவே வந்து ஆன்லைன் ஜாப் அப்படினாலே உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி பண்றது பண்ணவே பண்ணாதீங்க நான் முன்னாடியில இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் சோ 2 இயர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் ஜாப் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் வந்து ஆன்லைன் ஜாப்ல இருக்கேன் சோ அதனால எனக்கு தெரியும் அது வந்து பே பண்ண சொன்னாங்க அப்படினாலே அது வந்து கரெக்ட்டா வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது சோ அவங்களுடைய பிசினஸ் காரண தான் பே பண்ண சொல்வாங்க தவிர உங்களுடைய சாலரி வந்து நல்லா வரணும் அப்படிங்கறதுக்காக அவங்க பே பண்ண சொல்ல மாட்டாங்க சோ உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டா இருக்கக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் மட்டும் பண்ணுங்க அதே தவிர வேற எந்த ஜாப்பும் இன்ஸ்டன்ட்டா earn பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க நான் சொல்ற ஜாப்ஸ் எல்லாமே வந்து மினிமம் நீங்க 3 மந்த்ஸ் வர்க் பண்ணாதான் உங்களுக்கு earnings வரும் சோ அந்த மாதிரி ஜாப் பண்ணும்போது தான் உங்களுக்கு லாங் ரன்க்கு வரும் சோ மினிமமா நீங்க வந்து earn பண்ணனும் இப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டா பண்ணனும் நினைச்சிட்டு எந்த விதமான ஜாப் வந்து சாய்ஸ் பண்ணாதீங்க So friends, in this channel, we will miss videos and subscribe to the channel and press the bell icon. Now, we will see every video and notification. You miss panama So, in our channel, we have a cold coin giveaway. We will participate in 20 videos. Complete in the 21st video. We will announce in this channel. We will give a vlog channel. So, we will have 100 days, 100 giveaway open. So, if you over and comment on the next day, we will give a gift. We will announce the winner. So, in the giveaway, participate in the new channel. The link in the description box. So, click on the channel. Subscribe பண்ணிக்கோங்க சோ எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்ட கொடுங்க சோ 2020 ல உங்களுக்கு வந்து ஒரு 10 ஜாப்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நல்ல earnings கொடுக்கும் ஸ்கில் பேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஜாப்ஸ் வந்து நான் சாய்ஸ் பண்ணிருக்கேன் சோ அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ அந்த 10 ஜாப்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பாப்போம் சோ அத எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணீங்கனா மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் நீங்க ஃபுல்லா வந்து ஹார்ட் வர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல நாமினலான ஒரு earnings வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ மினிமம் 30000 டு 50000 வரைக்கும் நீங்க earn பண்ண முடியும் சோ எப்போனா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் சோ அது வரைக்கும் நீங்க வந்து ஹார்ட் வர்க் போடணும் சோ அந்த மாதிரி லாங் டைமா நீங்க வர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து earnings நல்லா இருக்கும் பிளஸ் வந்து அது உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கும் வந்து நீங்க அந்த வர்க் பண்ண முடியும்ங்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பார்ட் 2 சீரிஸ் எல்லாமே ரொம்ப டீடைலா இருக்க போகுது சோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து பிரஸ் பண்ணிருங்க சோ அப்பதான் வந்து இனிமே நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ 2020 ல உங்களுக்கு வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து நல்ல வந்து earnings இருக்கும் பிளஸ் வந்து நல்ல ஃபியூச்சர்ஸ் எது இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன் சோ இதுல வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு ஜாபும் வந்து இன் டெப்த் டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும் சோ எல்லா உங்களுக்கு கேக்க நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் தனித்தனி வீடியோஸாவும் வந்து அப்லோட் பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சோ யூடியூப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பின்னாடி வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் மூலமா earn பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் சோ ஒரு சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சோ அதுல எப்படி மானிட்டைசேஷன் வாங்கணும் பிளஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் வரும் இது எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம் சோ யூடியூப் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு earnings கொடுக்கும் சோ ஆனா வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து earnings வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது சோ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் உங்களால வந்து earn பண்ண முடியும் பிளஸ் வந்து நீங்க எந்த ஜாப் பண்றதா இருந்தாலும் சரி இன்ஸ்டன்ட்டா earn பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாதீங்க பேஷனேட்டா பண்ணுங்க சோ யூடியூப்க்கு வந்து பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ நீங்க எதுல பேஷனேட்டா இருக்கீங்களோ சோ அந்த ஜாபை வந்து யூடியூப்ல நீங்க சொல்லலாம் பிளஸ் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூடியூப்ல வந்து டீச் பண்ணலாம் கிராஃப்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்க செஞ்சு காமிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கா தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து யூடியூப்ல சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரீச் இருக்கும் சோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் சோ ஃப்ரீலான்சிங்கிறது நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ ஸ்கில் பேஸ்டு ஒர்க்
உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கறது. உங்களுடைய ஜாப்க்கு வந்து நீங்க ஆபீஸ்க்கு வந்து 9 to 5 போகாம வீட்டுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஜாப், ஒரு மினிமலான ஒரு ஜாப் எடுத்து ஒரு டைமிங்ல வந்து நீங்க முடிச்சு கொடுக்கறது. அது 1 week ப்ராஜெக்டா இருக்கும், 1 day ப்ராஜெக்டா இருக்கும், இல்லைன்னா 1 month ப்ராஜெக்ட் கூட சில பேர் பண்ணுவாங்க. சோ இயர்லி ப்ராஜெக்ட்ஸும் வந்து கிடைக்கும். சோ அது வந்து பியூர்லி நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோம், நமக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்குங்கிறத பொறுத்துதான். சோ இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் என்னென்ன இருக்கு, அது எப்படி வந்து நம்ம ஒர்க் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைலுமே வந்து நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்றேன். சோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இப்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. 2020 கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து அஃபிலியேட்டா இருக்கும். சோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வெப்சைட், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து அஃபிலியேட்டரா வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணி கொடுக்கணும். சோ அது மூலமா உங்களுக்கு சேல்ஸ் நடக்குது அப்படிங்கும் போது அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவீங்க. சோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ வந்து ஃபியூச்சர்ல நம்ம பாக்கலாம். சோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா வந்து பிளாகிங். முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து பிளாகிங் பண்ண மாட்டாங்க, பட் இப்போ வந்து 2020 கண்டிப்பா பிளாகிங்க்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சோ பிளாக் வந்து நீங்க எதை பத்தி வேணாலும் எழுதலாம். சோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பத்தி எழுதுங்க. சோ அதை எப்படி எழுதணும், ஃப்ரீயா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரீமியம்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா விஷயமே வந்து நம்ம ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பாப்போம். சோ ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரீசெல்லிங். சோ ரீசெல்லிங் பத்தி நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ மீசோ அப்படிங்கிற ரீசெல்லிங் ஆப் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். சோ ரீசெல்லிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் வரும், பிளஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்டா எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ இன்ஸ்டன்டா ஏர்ன் பண்றதுக்கு நீங்க சூஸ் பண்றது வந்து டேட்டா என்ட்ரி, கேப்சர் டைப்பிங், சர்வே ஜாப்ஸ், இந்த மாதிரி தான் சூஸ் பண்றீங்க. சோ அதுல நீங்க எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களால வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியாது. சோ ஆனா வந்து ரீசெல்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி இருக்கும், இன்ஸ்டன்டா ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு. சோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். சோ அதை நீங்க போய் பாருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து அதுல டவுட்ஸ் இருக்கு, இதை பத்தி வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க பாக்கலாம். சோ நான் மீசோ பத்தியும் ரீசெல்லிங் பத்தியும் வேற என்னென்ன ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பத்தியும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிண்டில். கிண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு அமேசான் கம்பெனியோட ஒரு ஜாப் தான். சோ கிண்டில் வந்து உங்களுக்கு PDF ஃபைல்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து புக்ஸ் வந்து சேல்ஸ் பண்றது. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல் பப்ளிஷிங் பண்ற மாதிரி. சோ ஒரு புக் வந்து நீங்க ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதே மாதிரிதான் கிண்டில்லயும் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி இன்டெப்தா தெரியும், புக் எழுதுறது அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கிண்டில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அது ஒர்க் ஆகுது, அதுல எப்படி ஏர்ன் பண்ணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சோ செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா டீஸ்பிரிங். சோ டீஸ்பிரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஷர்ட் டிசைனிங் வெப்சைட். சோ இதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே டிசைன் பண்றது மட்டும்தான். சோ உங்களுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ற டிசைன்ல டிஷர்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல தான் பண்றீங்க, எங்கேயுமே நீங்க வந்து டிஷர்ட் வாங்கி பிரிண்ட் பண்ணி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி உங்களோட டிசைன்ஸ் மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ண போறீங்க, அந்த டிசைன்ஸ் வந்து சேல்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரப்போகுது. சோ இதுல எவ்வளவு நாங்க ஏர்ன் பண்ணிருக்கோம், சோ இதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்றேன். சோ எயிட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து கோஸ்ட் ரைட்டர். கோஸ்ட் ரைட்டர் அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் ரைட்டிங். சோ கண்டென்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு நம்ம மட்டும் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றதா இருந்தா யூடியூப், பிளாக், வெப்சைட் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாம வேற ஒருத்தருக்கு கண்டென்ட் ரைட் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்றதுனால ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஓன் பிளாக் ஸ்டார்ட் பண்றீங்க, ஓன் யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரீச் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இன்ஸ்டன்டா நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோஸ்ட் ரைட்டர் யூஸ் பண்ணி நீங்க வேற ஒருத்தருக்காக எழுதி கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது இன்ஸ்டன்டான ஏர்னிங்ஸ் இருக்கும். சோ இது எப்படி பண்றது, சைன் அப் பண்றது எப்படிங்கிற டீடைல் எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். நைன்த் வீடியோ பாத்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட். ஆப் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து இப்போ ரொம்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. சோ ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வந்து ஆப்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அதை நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கும்போது அதுல நிறைய ஏர்ன் பண்ண முடியும். சோ அதை தொடர்ந்து நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸும் வந்து நீங்க பண்ணலாம். சோ அதுக்கான சார்ஜஸ் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிளைண்ட்ஸ் வந்து இருந்துட்டே இருப்பாங்க. சோ ஏர்னிங்ஸும் வந்து நல்லா இருக்கும். சோ ஆப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், நமக்கே நம்ம ஆப் டெவலப் பண்ணிக்கிட்டா அது ஆட் பிளேஸ் பண்றது மூலமா எப்படி ஏர்ன் பண்ணலாம், வேற ஒருத்தருக்கு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்தா அதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணணும், என்ன கோர்ஸ் பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். சோ இப்ப 10th விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். சோ வெப்சைட் டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு வந்து நான் டீடைலா வீடியோஸ் போடுறேன். வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி இருக்கிறதுல, அதுல வந்து உங்களுக்கு நிறைய
ஃபியூச்சரும் வந்து இருக்கு. ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து ரெண்டு விதமா ஏர்ன் பண்ணலாம். ஆப் மாதிரியே கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்கலாம், ஏன்னா நீங்க உங்களுடைய ஓன் வெப்சைட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதுல ஆட் பிளேஸ் பண்றது மூலமாவும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுல ஆட் பிளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தேவை. ஸோ யூடியூப்க்கும் சரி, வெப்சைட்க்கும் சரி, பிளாகுக்கும் சரி, உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓபன் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோவும் வந்து நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். இப்ப நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோஸ் ஃபியூச்சர்ல வரும். அதை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் வந்து நான் ஃபியூச்சர்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் பாத்துருவோம். இனி ஃபியூச்சர்ல வரப்போற வீடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து நான் உங்களுக்கு டீடைல் வந்து கொடுக்க போறேன். அதுவும் வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கிறது எல்லாமே வந்து இன்டெப்த் டீடைலா இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்ல ஓட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடும்போது உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நாங்க வந்து வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கண்டென்ட்டா கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.